Hello friends, welcome back to Pradeep's Cookbook. இன்னைக்கு நாம ரொம்பவே ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியா நறுக்கி ஆட் பண்ணிடுங்க. சீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். குருமிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி 1 குட்டி தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். முள்ளங்கியை வந்து துருவி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். முள்ளங்கி பிடிக்காதவங்க உருளைக்கிழங்கு கூட இந்த மாதிரி கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பன்னீர் கூட கிரேட் பண்ணி ஆட் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறமா குடமிளகாயும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பேக்கிங் பவுடர் 2 பிஞ்சும் பேக்கிங் சோடா 2 பிஞ்சும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மோர் வந்து 1/2 கப் அளவுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். தண்ணி 1 கப் அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதனுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா தோசைக்கல்லில் ஊத்தப்பம் ஊற்றுறக்கு இருக்க மாதிரி அந்த மாவு பதம் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாக கலக்க வேண்டாம். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு நமக்கு நல்லா ஒரு அந்த கடிக்கும் போது அந்த எள்ளோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக எள்ளை வந்து பொரிய விட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரை வந்து 1 குழிக்கரண்டி அளவு மாவு எடுத்து இதில் ஊற்றிடலாம். மீடியம் ஃப்ளேமில் சுட்டு எடுத்தாலே போதும். அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான சுவையான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எள்ளோட நல்லா இருக்க அந்த ரவை, அப்புறம் அந்த வீட் ஃப்ளாரோட மணம், அந்த குறுமிளகு, அப்புறம் அந்த சீரகத்துடைய வாசனை எல்லாமே ரொம்ப சூப்பராக ஆப்டாக இருக்கும். மறக்காமல் இதே மாதிரி ஒரு டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி என்கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அது மாத்திரம் இல்லைங்க, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா புதுவிதமான டிஷ்ஷஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.